21 2021 காலை மரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளே, தூய்மையாகுவதற்கான ஒரே ஒரு உபாயம் பரிகாரம் தந்தையின் நினைவின் முயற்சி தான் கடைசியில் பயன்படும். கேள்வி: சங்கமங்கத்தில் எந்த ஒரு கிரகத்தை அனுப்பிப்பதால் சொர்க்கத்தின் ராஜ்ய திரகம் கிடைத்துவிடும்? பதில்: சங்கமங்கத்தில் இதே திரகத்தை அணியுங்கள். சூடிக் கொள்ளுங்கள். நான் ஆத்மா ஒரு புள்ளியாக இருக்கிறேன். இந்த திரகத்தை அணிந்து கொள்ளுங்கள். நான் சரீரமல்ல, உள்ளுக்குள் இதையும் மனநம் செய்து கொண்டிருங்கள். அதாவது, நான் ஆத்மா, நான் தந்தையிடமிருந்து ஆசை அடைய வேண்டும். பாபாவும் புள்ளியாக உள்ளார், நானும் புள்ளியாக உள்ளேன். இந்த திரகத்தின் மூலம் சொர்க்கத்தின் ராஜ திரகம் கிடைத்துவிடும். பாபா சொல்கிறார், நான் கேரண்டி தருகிறேன். நீங்கள் நினைவு செய்வீரானால் அரை கல்பத்திற்கு அழுவதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஓம் சாந்தி. நான் ஆத்மா, தந்தை அவசியம் நினைவு செய்ய வேண்டும். அப்போதுதான் பாவனமாக முடியும். இந்த அக்கறை இருக்க வேண்டும். மீச்சி என்றாலே இதுதான். அந்த மீச்சல் குழந்தைகள் ஈடுபடுவதில்லை. மாயா அதிகமாக தொந்தரவு செய்கிறது. ஒரு தந்தை நினைவை மறக்கும்படி செய்துவிடுகிறது. மற்றவர்களின் நினைவு வந்துவிடுகின்றது. தந்தை அல்லது நாயகனை நினைவு செய்வதில்லை. இப்படிப்பட்ட நாயகனை குறைந்தது. 8 மணி நேரமாவது நினைவு செய்வதற்கான சேவையை தர வேண்டும். அதாவது, நாயகனை நினைவு செய்வதற்கான உதவி செய்ய வேண்டும். அல்லது குழந்தைகள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதுதான் மிகப்பெரிய முயற்சியாகும். கீதையில் கூட மண்மனபவ என்பது உள்ளது. தந்தை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அமரும் போதும், எழுந்திருக்கும் போதும், நடமாடும் போதும், சுற்றி வரும் போதும் ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருங்கள். வேறொன்றும் இல்லை. கடைசியில் இந்த நினைவில் தான் பயன் தரும். தன்னை ஆத்மா அசரீர் என உணருங்கள். இப்போது நாம் திரும்பிச் செல்ல வேண்டும். இந்த முயற்சி அதிகம் செய்ய வேண்டும். காலையில் குளியல் முதலியன செய்துவிட்டு பிறகு தனிமையில் மேலே குளியலும் நினைவு செய்துவிட்டு பிறகு தனிமையில் மேலே மொட்டைமாடியில் அல்லது காலையில் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். எவ்வளவு தனிமை உள்ளதோ அவ்வளவு நல்லது. எப்போதும் இதே சிந்தனை செய்யுங்கள். நம் பாபா நினைவு செய்ய வேண்டும். பாபாவிடம் இருந்து முறை ஆசை பெற வேண்டும். இந்த முயற்சி ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் செய்ய வேண்டியுள்ளது. சத்தியோகம், திரேதேகம், துவபரேகம், கலியுகம் எங்குமே நீங்கள் இந்த முயற்சி செய்ய வேண்டி இருக்காது. இந்த சங்கமேகத்தில் தான் உங்களுக்கு பாபா சொல்கிறார் என நினைவு செய்யுங்கள். போதும், இதுதான் உகந்த சமயம் என நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். தந்தை வருவதும் சங்கமேகத்தில் தான். வேறு எப்போதுமே தந்தை வருவதில்லை. நீங்களும் கூட நம்பர்வார் புருஷார்த்தத்தை ஞானசாரம் அறிந்திருக்கிறீர்கள். அநேக குழந்தைகளும் தந்தையை மறந்து விடுகின்றனர். அதனால் அதிக ஏமாற்றம் அடைகின்றனர். ராவணன் அதிகமாக ஏமாற்றக்கூடியவன். அரைக்கல்பத்தின் விரோதி ராவணன். அதனால் பாபா சொல்கிறார், தினந்தோறும் காலையில் எழுந்து இந்த விசார சாங்க மண்டலம் செய்யுங்கள். மற்றும் இதற்கான தாற்று வையுங்கள். எவ்வளோ நேரம் நாம் பாபா நினைவு செய்கிறோம், எவ்வளவு கரை நீங்கிருக்கும், எல்லாமே நினைவின் ஆதாரத்தில் தான் உள்ளது. குழந்தைகள் தங்களின் முழு ஆசையை பெறுவதற்காகவே முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். நான் இருந்து நாராயணன் ஆக வேண்டும். இது உண்மையான சத்யநாராயணன் கதையாகும். பக்தர்கள் பௌர்ணமி அன்று சத்யநாராயணன் கதையை காலாட்சேபம் நடத்துகின்றார்கள். இப்போது நீங்கள் அறிவீர்கள். 16 கலை சம்பூர்ணமாக ஆக வேண்டும். சத்தியமான தந்தையை நினைவு செய்வதன் மூலம் அதுபோல் ஆக முடியும். பதினாறுகளை சம்பந்தமாக வேண்டும். சத்தியமான தந்தையை நினைவு செய்வதன் மூலம் தான் அதுபோல் ஆக முடியும். பாமா சீமத் தருபவர் பாபா சொல்கிறார்கள், இல்லறத்தில் இருங்கள், வேலை தொழில்கள் என்று எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். பாபாவை அவசியம் நினைவு செய்ய வேண்டும். தூய்மையாக வேண்டும். அவ்வளவுதான். நினைவு செய்யவில்லை என்றால் ராவணனிடம் எங்காவது ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருப்பார்கள். அதனால் நினைவின் முக்கிய விஷயத்தை புரிய வைக்கிறார். சுவபாவை நினைவு செய்ய வேண்டும். தேகத்துடன் கூடவே தேகத்தின் உறவுகள் அனைத்தையும் மறந்து தன்னை ஆத்மையான நிச்சயம் செய்யுங்கள். பாபா அடிக்கடி புரிய வைக்கிறார், தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். இல்லை என்றால் கடைசியில் மிக மிக வருத்தப்படுகிறீர்கள், அதிகமாக ஏமாற்றமடைவீர்கள். ஏதேனும் அப்படி வேகமாக அடிவிழும் மாயா உடனடியாக முகத்தை கருப்பாக்கிவிடும். முகத்தை வெள்ளையாக தூய்மையாக ஆக்குவதற்காக பாபா வந்துள்ள லட்சுமி அனைவரும் ஒருவரே ஒரு முகத்தை முற்றிலும் கருப்பாக ஆக்கி கொண்டுள்ளனர். வெள்ளையாக ஆக்குபவர் ஒரே ஒரு பாபா தான். அவருடைய நினைவுதான் நீங்கள் தூய்மையான சுருக்கத்தின் எஜமானராக ஆவீர்கள். இது தூய்மையற்ற உலகம்தான். தூய்மை இழந்தவர்களை தூய்மையாக்குவதற்காக தந்தை வருகிறார். மற்றபடி உங்களுடைய வேலை தொழில்கள் முதலீட்டுடன் அவருக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. சரீர நிர்வாகத்திற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள். பாபாவோ மண்மனபோ என்பதை மட்டும் சொல்கிறார். நாங்கள் எப்படி தூய்மையான உலகின் எஜமானராவது என்று நீங்கள் கேட்கவும் செய்கிறீர்கள். பாபா என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே சொல்கிறார். அவ்வளவுதான். தூய்மையாவதற்கான வேறு எந்த ஒரு உபாயம் கிடையாது.
எவ்வளவுதான் தானம் புண்ணியமரணம் செய்தாலும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சரி, நெருப்புக்குள் வருவதும் போவதுமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பயனும் கிடையாது. ஒரு தந்தை நினைவை தவறுமே மிகவும் எளிய விஷயம்தான். இது சங்கதியோகம் என்று சொல்லப்படுகின்றது. தன்னை தானே கிழங்கெல்லாம் நம்முடைய இனிமேலும் இனிமையான தந்தை. ஒரே நாளில் அவ்வளவு நுணையை செய்கிறோம். தூக்கத்திலே எந்த ஒரு பாவமும் நடப்பதில்லை. அசிரியர் ஆகிவிடுகின்றனர். மற்றபடி வாழ்வில் அநேக பாவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மேலும் பழைய பாவங்களும் நிறைய உள்ளன. நினைவில் முயற்சி செய்ய வேண்டும். இங்கு வருகின்றீர்கள் என்றால் இந்த முயற்சி செய்ய வேண்டும். வெளியுலகின் வீண் சிந்தனைகளை அப்புறப்படுத்தி விடுங்கள். இல்லை என்றால் வாய்மனத்தை மிகவும் கெடுத்து விடுகின்றனர். வீட்டை பற்றி விவசாயம் தொழில் என்ற சம்பந்தமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. சில நேரம் குழந்தைகள் நினைவு வரும், சில நேரம் குருவின் நினைவு வரும். எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குமானால் வாய்மனத்தை கெடுத்து விடுவார்கள். முயற்சி செய்யாதவர்கள் விக்கினங்களை ஏற்படுத்துவார்கள். இவை அவ்வளவு நுட்பமான விஷயங்களாகும். நீங்களும் இப்போது அறிவீர்கள். பிறகு ஒருபோதும் அறிந்து கொள்ள மாட்டீர்கள். பாபா இப்போதுதான் ஆசையாக தருகிறார். பிறகு அரை கல்பத்திற்கு கவலையற்று இருப்பார். லவ்லிய தந்தையின் சிந்தனை மற்றும் எல்லையற்ற தந்தையின் சிந்தனை கிடையாது எவ்வளவு வேறுபாடு உள்ளது. பாபா சொல்கிறார், பக்தி மார்க்கத்தில் எனக்கு எவ்வளவு சிந்தனைகள் உள்ளன. பக்தர்கள் எவ்வளவு அடிக்கடி நினைவு செய்கின்றனர். சத்தியத்தில் யாருமே நினைவு செய்வதில்லை. பாபா சொல்கிறார், உங்களுக்கு அவ்வளவு சுகம் தருகிறேன் நான், அதனால் உங்களுக்கு அங்கே சத்தியத்தில் நினைவு செய்வதற்கான தேவை இருக்காது. எனக்கு தெரியும். நம்முடைய குழந்தைகள் சுகதாமம் சந்திதாமத்தில் அமர்ந்துள்ளனர். வேறு எந்த ஒரு மனிதரும் புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட தந்தை மீது நிச்சயப்படுத்தி உள்ளதில் மாயா விக்னத்தை ஏற்படுத்துகிறது. பாபா சொல்கிறார், என நினைவு செய்வதனால் உங்கள் மீது படைந்துள்ள வெள்ளி செம்பு இரும்பு முதலிய அலாய்கள் கரைகள் நீங்கிவிடும். கோல்டன் ஏஜிலிருந்து சத்தியுகத்திலிருந்து சில்வர் ஏஜ் திரேதா வரை போது கூட இரண்டு கடைகள் குறைந்து விடுகின்றன. இந்த விஷயங்களை நீங்கள் கேட்கும் புரிந்து கொள்ளும் சிறீர்கள். உண்மையான பிராமணர் என்றால் அவருடைய புத்தி நல்லபடியாக பதியவில்லை என்றால் பதியாது, நினைவு நிலைக்காது. அனைத்தையுமே பாபாவை நினைவு செய்வதன் ஆதாரத்தில் தான் உள்ளது. பாபா தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று அடிக்கடி சொல்கிறார்கள். குழந்தைகளை இன்று ஆத்மாக்களுக்கு சொல்கிறார். அந்த நிராகரார் பரமாத்மா கூட ஆத்மாக்களுக்கு சொல்வார். முக்கியமான விஷயம் இதுதான். யாராவது வந்தால் அவர்களுக்கு முதல் முதலில் அழைப்பை அப்பாவை நினைவு செய்ய சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். மற்றபடி வேறு வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். இதை மட்டும் சொல்லுங்கள், தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். இதைதான் உங்கள் உள்ளுக்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஆத்மா பாடுகின்றனர் இல்லையா? துளசிதாசர் சந்தனம் பூசினார், ரகுவீர் திலகம் அணிந்தார். திலகம் என்பது ஸ்தூலமானதல்ல. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். திலகம் உண்மையில் சமயத்தின் நினைவு சின்னம். நீங்கள் நினைவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ராஜ்யத்தின் திலகத்தை அணிந்து கொள்கிறீர்கள். ராஜ்யத்தின் திலகம் கிடைக்கும் என்றால் சொர்க்கத்தின் மகாராஜா மகாராணி அவர்கள் என்று பொருள். பாபா எவ்வளவு சுலபமாக புரியும்படி சொல்கிறார். இதை மட்டும் நினைவு செய்யுங்கள். நாம் ஆத்மா சரீரம்ல நாம் பாபாவிடமிருந்து ஆசை பெற வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், நான் ஆத்மா ஒரு புள்ளியை போல் இருக்கிறோம். பாபாவும் ஒரு புள்ளியாக உள்ளார். பாபா ஞான கடலாக சுகத்தின் கடலாக இருக்கிறார். அவர் நமக்கு வரதானம் தெரிகிற இவருக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறார். குரு தம்முடைய சிறுவனை பக்கத்தில் அமர்த்தி வைத்து கற்றுத்தருகிறார். இவரும் பக்கத்தில் அமர்கிறார். குழந்தைகளுக்கு இதை மட்டும் சொல்கிறார், தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். சத்தியத்திலும் நீங்கள் உங்களை ஆத்மா என உணர்கிறீர்கள், ஆனால் தந்தை அறிய மாட்டீர்கள். நாம் ஆத்மா சரீரத்தை விடுகிறோம், பிறகு வேறு ஒன்றை எடுக்கிறோம். டிராமாவுடைய அனுசாரம் உங்களுடைய பாட்டியை இதை போல தான் உள்ளது. அதனால் உங்களுடைய ஆயுள் அங்கே நீண்டதாக இருக்கும், தூய்மையாக இருப்பீர்கள். சத்தியத்தில் நீண்டாயில் இருக்கும், கழிவுத்தில் குறைந்துவிடும். அங்கே இருப்பவர்கள் யோகிகள், இங்கே இருப்பவர்கள் யோகிகள். யோகிகள் தூய்மையாக இருப்பார்கள். இங்கே ராமராஜ்யம் இருக்கிறது, ஆயுள் நீண்டதாக இருக்கும். இங்கே ஆயுள் எவ்வளவு குறைவாக உள்ளது, இது கர்மம் போகும் என சொல்லப்படுகின்றது. அங்கே அகால மரணம் ஒருபோதும் நடக்காதாக பாபா சொல்கிறார். தந்தை அறிந்து கொண்டிருந்தால் சீமத்துப்படி நடந்து செல்லுங்கள். ஒரு தந்தை நினைவு செய்யுங்கள், தன்னை ஆத்மா என உணர் என்றால் நாம் இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும். இந்த சரீரத்தை விட்டுவிட வேண்டும். இன்னும் மீதமுள்ள நேரத்தை சரியில் பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் நீங்கள் மிகவும் ஏழைகள், அதனால் பாபாவுக்கு இறக்கம் வருகின்றது. வயதான மாறுகள், வயதான மாதர்கள் முதலே உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தருவதில்லை. வயதான மாதர்கள் பாமர்கள் என அழைக்கப்படுகின்றன. தந்தை நினைவு செய்யுங்கள் என்று வயதான மாதர்களுக்கு புரிய வைக்கப்படுகின்றது. இங்கே எங்கே சொல்கிறேன் என்று யாராவது உங்களிடம் கேட்கலாம். கீதாபாட சொல்லுகின்றோம் என்றவர்களுக்கு சொல்லுங்கள். இங்கே சங்கமத்தில் அந்த கிருஷ்ண ஆத்மா 84 பிறகு எடுத்து இப்போது பாபாவிடம் ஞானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது. குழந்தைகள் கண்காட்சிகள் முறையற்ற எவ்வளவு சர்வீஸ் செய்கின்றனர், எதுவும் செய்கின்றனர். இன்னும் நன்றாக ஞானத்தால் கவரப்பட்டார்கள். ஆனால் பாபா சொல்கிறார், ஒருவர் கூட இது போல எழுதுவதில்லை. நிச்சயமாக எல்லையற்ற தந்தை இந்த சமயம் இந்த பிரம்மா உடலில் வந்துள்ளார். அவர் மூலம் நான் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்க முடியும். இதனால் பாபா புரிந்து கொள்கிறார், ஒருவருக்கு கூட நிச்சயம் ஏற்படவில்லை. இந்த ஞானம் மிக நன்றாக உள்ளது என்று வெறுமனை கவரப்படுகின்றார்கள். ஏனிப்படி சரியாக காண்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தான் யோகத்தில் இருந்து தமோபிரத
ஆனால் தான் யோகத்திலிருந்து தமோகிரதனிலிருந்து சுகப்பிரதனாக வேண்டும் என்று செய்வதில்லை. பேச்சர்கள் சொல்கின்றனர், பரமாத்மிடம் ஆசை பெறுவதற்கான தானத்தை பிரிவிப்பது மிக நன்றாக உள்ளது, ஆனால் நாங்கள் அதை அடைய வேண்டும் என்று இது நடைபெறுவதில்லை. கொஞ்சம் கூட புருஷார்த்தம் செய்வதில்லை. பிரஜைகள் ஏராளமாக தயாராவார்கள். மற்றபடி ராஜாக்கள் உருவாக வேண்டும், அந்த முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் தனது மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் இதுவரை பாபாவுடன் இணைந்திருக்கிறோம் நினைத்து நாம் தான் மீண்டும் தேவதை ஆகிறோம். இவர்களும் தனக்கு தனித்தனி அமர்ந்து பேசிக்கொள்ள வேண்டும். முயற்சி செய்து பாருங்கள். பாபா நினைத்துக் கொண்டிருக்கிறார், பாபா உத்தரவாதம் தருகிறார். நீங்கள் அரைக்கல்பத்திற்கு ஒருபோதும் அழமாட்டீர்கள். இப்போது நீங்கள் சொல்கிறீர்கள், பாபா வந்து ராணனாகிய மாயாவை வெற்றி கொள்ள செய்கிறார். யார் எவ்வளவு முயற்சி செய்கிறாரோ தனக்காகவே செய்கிறார். பிறகு நீங்கள் புது உலகத்திற்கு வருவீர்கள். பழைய உலகத்தின் கணக்கு வழக்கை முடிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தமோபிரதானிலிருந்து சதோபிரதனமாக வேண்டும். தூய்மையாவதற்கான யுக்தியும் சொல்கிறார். இதை கயம் கயமாக விசாரணை மற்றும் தீர்ப்புக்கான சமயம் அனைத்து விநாசமாக வேண்டும். புது உலகத்தின் சாமி நடைபெற வேண்டும். நீங்கள் அறிவியல் நாம் இந்த மரண உலகத்திலிருந்து சரித்து விட்டு பிறகு புது உலகமாகி மரண உலகத்தில் அமருவோம். நாம் படிப்பதே புது உலகத்திற்காக தான். இது போன்ற வருங்காலத்திற்கான படிப்பை சொல்லித்தரக்கூடிய பாடசாலை வேறு எதுவும் கிடையாது. யார் அதிக தான புண்ணியம் செய்கின்றனோ அவர்கள் ராஜாவுடன் பிறகு விடுப்பார்கள். கோல்டன் ஸ்பூன் என் மவுத் பிறக்கும் போதே சுதந்திராக இருப்பது என்று சொல்லப்படுகிறது. சத்தியுகத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது. கலைகுத்திரம் யார் ராஜாக்களிடம் பிறவிடுக்கின்றனர் அவர்களுக்கும் கிடைக்கின்றது. இருப்பினும் இங்கே அநேக விதமான துக்கங்கள் உள்ளன. உங்களுக்கும் 21 பிரிவுகளுக்கு துக்கம் இருக்காது. ஒருபோதும் நோய்வைப்பட மாட்டீர்கள். சொர்க்கத்தில் தங்க ஸ்பூன் இங்கே அல்ப காலத்திற்கான ராஜ்யம் உங்களது 21 பிரிவுகளுக்கானது. புத்தி மூலம் நல்லபடியாக காரியமாற்ற வேண்டும். பிறகு புரிய வைக்க வேண்டும். பக்தி மரத்தில் ராஜாக முடியாது என்பதல்ல. யாராவது கல்லூரி மருத்துவமனை கட்டுகின்றனர் என்றால் அவர்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கிறது. மருத்துவமனை கட்டினதா என்றால் அடுத்த பிறகு நல்ல ஆரோக்கியம் இருக்கும் சொல்கின்றனர் இல்லையா. இவருக்கு ஆயில் உழுது காய்ச்சலே வந்ததில்லை என்று நீண்ட ஆயில் இருக்கும் அதிகமாக தானம் முதலீடு செய்துள்ளனர். மருத்துவமனையும் நிறைவேற்றி கட்டுகின்றனர். நாள் எப்போது ஆயில் அதிகமாகும். இந்த யோகத்தில் நீங்கள் சதா ஆரோக்கியம் செல்லும் இருந்தவர்களாக ஆகிறீர்கள். யோகத்தால் நீங்கள் 21 பிரிவுகளுக்கு உடல் நலம் பெறுகிறீர்கள். இதுவே மிகப்பெரிய மருத்துவமனையாகவும் மிகப்பெரிய கல்லூரியாகவும் உள்ளது. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக புரிவிக்கிறார். பாபா சொல்கிறார், யாருக்கு எங்கே மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ எங்கே மனம் ஈடுபடுகிறதோ அங்கே சென்று படிப்பை படிக்க முடியும். எங்களை சென்றுக்கு வர வேண்டும். இவ்வளவு ஏன் சொல்கின்றனர் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. யாருக்கு எங்கே வேண்டுமோ அங்கே சொல்லலாம். விஷயமும் ஒன்றுதான். முரளியோ படித்து சொல்கின்றனர். அந்த முரளி இங்கிருந்து சொல்கிறது. பிறகு சிலர் விசாரமாக நன்கு புரிய வைக்கின்றனர். சிலர் படித்துவிட்டு மட்டும் சொல்கின்றனர். சொற்பொழிவு செய்பவர்கள் நன்கு அறைகோவல் சவால் விடுப்பார்கள். எங்கே சொற்பொழிவு இருந்தாலும் முதன் முதலில் சொல்லுங்கள். சோபாபா சொல்கிறார், தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாக என் நினைவு செய்வோம். உடைய விகரமங்கள் விநாசமாகிவிடும். மேலும் தூய்மையாகி தூய்மையான உலகில் நஞ்சமானராகிறது. எவ்வளவு எளிமையாக புரிய வைக்கிறார். நல்லது இனிமேலே இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட சொல்ல குழந்தைகளுக்கு தாய் தம்பினார். பாபாதர் அன்புமணி மற்றும் காலவன காண்மை குழந்தை ஆன்மீக தகுந்த அமைச்சி தாரணைக்கான முக்கிய சரம் வெளி உலகின் வீண் சிந்தனைகளை விட்டு அத்தனையில் அமர்ந்து நினைவில் முயற்சி செய்ய வேண்டும். அதிகாலையில் எழுந்து விசாசாகன மந்தம் செய்ய வேண்டும். மேலும் தனது சாட்சியை வைக்க வேண்டும். எப்படி பக்தியில் தானப்பினும் பக்தியில் தானிய பின்னத்திற்கு மகத்துவம் உள்ளது, அதேபோல் ஞான மரத்தில் நினைவுக்கு மகத்துவம் உள்ளது. நினைவினால் ஆத்மாவை சதா ஆரோக்கியமாக சொல்வதாக ஆக்க வேண்டும். அசிரியாக இருப்பதற்கான அபியாசம் செய்ய வேண்டும். வரதான வார்த்தைகள் மூலம் ஞான ரத்தனங்களை தானம் செய்யக்கூடிய மாஸ்டர் ஞான நிறைந்தவராகவும், யார் வார்த்தைகள் மூலம் ஞான ரத்தனங்களை தானம் செய்வர்களுக்கு மாஸ்டர் ஞான கடலின் வரதானங்கள் கிடைக்கிறது. அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் மதிப்புடையதாகவும், அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையில் கேட்பதற்கு பல ஆத்மாவில் தாகத்தில் தவிக்கிறார்கள். ஒவ்வொரு வார்த்தையிலும் சாரம் நிறைந்திருக்கும். அவர்களுக்கு குஷி அவர்களும் குஷி விசேஷமாக அடைகிறார்கள். அவர்களிடம் பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கிறது. ஆகையால் அவர்கள் எப்பொழுதும் திருப்தியாகவும் புன்முறுவுடன் இருக்கின்றார்கள். அவர்கள் வார்த்தைகளில் தாக்கம் ஏற்படுகிறது. வார்த்தைகளை தானம் செய்தனால் வார்த்தைகள் மிகவும் குணங்கள் வருகிறது. வார்த்தைகளை தானம் செய்தனால் வார்த்தைகள் மிகவும் குணங்கள் வருகிறது. ஸ்லோகம், சுயராஜ்யத்தின் யஜமானர் ஆகிவிட்டால் முழுமையான ஆஸ்திக்கு அதிகாரம் கிடைத்துவிடும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பாபா சொல்றாரே, நீங்கள் உங்கள் பேச்சில் பல தெய்வீக குணங்களையும் விருத்தி செய்யலாம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.